அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுகன்யா வினோத் பேசுகிறேன், ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் அ கன்சல்டன்ட் டயபட்டாலஜிஸ்ட் ப்ராக்டிசிங் இன் சென்னை. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, நிறைய ஸ்வீட் ஷாப்ஸில் இப்போ வந்து சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. இது உண்மையாலுமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சேஃபா, அதை பற்றி தான் இந்த வீடியோ. சி, சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ண வராங்கன்னா, நாங்கள் வந்து நார்மல் ஒயிட் சுகர் போடுறது கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸான சுகர் ஃப்ரீ அதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இந்த சுகர் ஃப்ரீன்றது வந்து என்னென்னா, ஆஸ்பார்டேம், நியோடேம், ஸ்டீவியோசைட், சாச்சரின், இதெல்லாம் வந்து தான் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே ஆர்டிஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, டெய்லி ரெக்கமெண்டட் அலோவன்சஸ், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்ற கணக்கு இருக்குது. அது வந்து நாங்கள் ஆஸ் அ டயபட்டாலஜிஸ்ட் நாங்கள் எதுக்கு சொல்லுவோன்னா, நீங்கள் டீ காஃபியில் வந்து சரி போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து அவங்க ரொம்ப வருஷமாக நாங்கள் சக்கரை போட்டே பழகியிருக்கோம் டாக்டர், அதனால் திடீர்னு சக்கரை எல்லாமே எங்களால் குடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது, ஓகே ஒரு ஸ்வீட்னஸ் பர்பஸ்க்காக அது போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம காஃபிலையும் டீலையும் அது எடுக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம வந்து அந்த அலவன்சஸை மீறுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 காஃபி தான் குடிப்பாங்க, மேக்ஸிமம் காஃபி அடிக்ட்ஸாக இருந்தால் கூட. ஸோ அதில் வந்து 5-6 மாத்திரை, ஒரு 5-6 டீஸ்பூன் தான் போட முடியும். இது வந்து டெய்லி ரெக்கமெண்ட் அலவன்ஸ் தாண்டாது. ஆனால் வென் யூ மேக் ஹல்வாஸ், லட்டூஸ், ஜாங்கிரி அது மாதிரி ஸ்வீட் செய்யும் போது லார்ஜ் குவான்டிட்டிஸில் அந்த சுகர் ஃப்ரீன்ற சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ண வேண்டியது வரும், விச் வில் எக்ஸீட் த டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்சஸ். அது மட்டும் இல்லாமல் ஹை டெம்பரேச்சர்ஸ்க்கு ரொம்ப நேரம் அது வந்து அந்த எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு ஹல்வாலாம் கிண்டுவாங்க இல்லையா, அந்த அவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அவ்வளோ நேரம் அந்த ஹை டெம்பரேச்சருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். So which is also quite dangerous. So as diabetologists, நான் என்ன சொல்லணும்னா, we don't recommend sugar free sweets or sugarless sweets, any sweets for diabetic patients. உங்களோட சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலில் வந்திருக்கு, கிளைசிமிக் கண்ட்ரோல் நல்லா இருக்குது, HbA1c நல்லா அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல ஆக்டிவ் பர்சனாக இருக்கீங்கன்னா, நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா நார்மல் சுகர் போட்டு சரி ஒரு நாளைக்கு ஒரு பாயசம் குடிச்சிக்கோங்க அப்படின்னு நாங்களே வந்து சொல்லிவிடுவோம். அதை விட்டுட்டு இது மாதிரி சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் ஆர் அவைலபிள்னு சொல்லிட்டு 1 கிலோ 2 கிலோ சாப்பிட்டிங்கன்னா இட் இஸ் அது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டேஞ்சருக்கு கொண்டு போய் விடும். ஓகே, சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸுன்றது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸை வந்து பிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் ஃபால் ப்ரே ஃபார் இட். ஓகே, நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஹாவ் அ குட் கிளைசமிக் கண்ட்ரோல். தேங்க்யூ.